हाई फ्रेंड्स इनकी वीडियो पाक पड़ना E14 25 इतना वे सर्वी को सर्वी कुछ आना लैपटॉप कल्ट कल्टर कल्टर कल्टी स्क्रूसा डेमेज आल्टे पाटे अद मटल इतल पर्टिकुलाडल्क वो ब्लैक कलर रेम कलर रेम वर्णना इतमारी ग्रीन कलर रेम अधिकमें E14 25 ना पाता है आना पर्टिकुलाडल मैं ब्लैक कलर रेम कोल अभी आना अम कंप्लेट आदि कंप्लेट आभी अब नया कल सर ओके अद मटल आक्शन डेमेज पड़ा इतना वीडियो कोल पाकल वांग वीडियो को ओके लैपटॉप ब्लू स्क्रीन एरर विधविधम इत E14 25 लैपटॉप नम्बर सब्सक्राइब 3.0 नम्बर पेन ड्राइव पेटकल नोवा बटन मेनु पिन वे कुल अोल बूट आई नोवा बटन मेनु ऑप्शन वह बूट मेनु HP पेन ड्राइव सेलेक्ट पड़ा ओएस लोड आग आरमचिच कुछ फास्ट फॉरवर्ड पड़ी कुछ टाइम आगे नार्मला ओएस एपी रन पड़ी अंदमर रन पड़ी के ओएस डिस्क मट फॉर्मेट पड़िटे नेक्स्ट कुत्ें ओएस इंस्टॉल आगे इंस्टॉल एरर वर्द पाकल सब्सक्राइबर्स एरर ब्लू स्क्रीन एरर मल्टिपला वर्दा विधविधम वर्दा अब पाता आम अदारा ब्लू स्क्रीन एरर रीस्टार्ट आई रिपेयर ऑटोमेटिकली रिपेयर ऑटोमेटिक रिपेयर वो शटडाउन कोडुत्तरलाम तिरुपी री वन्स वो हार्ड डिस्क नम्बर फॉर्मेट अडिच्चु पोट्टु पाक्कलाम तिरुपी नोवा बटन मेनु ओपन पण्णिट्टु पेन ड्राइव बूट पण्णिक्कलाम ओके ओएस लोड आदि बूट पड़ी टोटल हार्ड डिस्क क्लीन इंस्टॉल पड़ी पाक क्लीन इंस्टॉल पड़िटे इतनी एरर पाकल ओके वेरे मारे और एरर वर्द वॉइस इंस्टॉल आगे कैनसल आिपी क्लोज पड़ेल ऑपरेटिंग सिस्टम इलाके इतना प्राब्लम लैपटॉप कल्टी नम्बर हार्ड डिस्क कंप्लेंटा इला रैम कंप्लेंटा इला डस्ट कंप्लेंटा अभी नम्बर चेक पड़ी पाकन ओके लैपटॉप फुला कल्टिकला பாருங்க ஃபுல்லா டைட்டா இருக்கு ஆல்ரெடி என்ன கழட்டி இருப்பாங்கலாம் தெரியல எஸ் கழட்டி இருக்காங்க ஸ்க்ரூ பாருங்க டேமேஜ் ஆயிருக்கு முன்னாடி லேப்டாப் கழட்டி இருக்காங்க அவங்க கழட்டنا என்ன பண்ணிட்டங்களா என்னன்னு தெரியல கழட்டி பார்க்கலாம் ஓகே ஸ்க்ரூஸ்லாம் கழட்டிலாம் கீபோர்ட் கழட்டிக்கலாம் எல்லாமே ஓவர் டைமிங் ஆகுங்கறதால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ பேட்டரி கழட்டிடலாம் ஓகே இதுல RAM வந்து Black கலர்ல இருக்கு ஏன்னு தெரியல E14 25 इतव ना वो ना लैपटापे और ब्लैक कलर और रेम पाता आना और सप्रेट मॉडल मट ब्लैक कलर रेम को
என்ன ப்ராப்ளம் தெரில. அது இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ இல்லை, ஆல்ரெடி கழட்டியிருக்காங்க, கழட்டினது சேஞ்ச் பண்ணிக்காங்களா என்னென்னு தெரில. ஸ்க்ரூஸ் எல்லாமே ஆடு ஸ்க்ரூ இல்லாமல் டேமேஜாக இருக்குது. இதனால் ஆடிஸ் கம்ப்ளைண்ட்டாக கூட இருந்தாலும் இருக்கலாம் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும் போகிறதுக்கு. ஓகே, எல்லா ஸ்க்ரூவையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. நான் க்ளோஸ் ஆஃப் மட்டும் ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரேமை கழட்டி பார்க்கலாம். டிகோ அப்படிங்கிற ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் லினோவாங்கிற ஸ்டிக்கர் தான் இருக்குது. பட் மாற்றிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. இந்த மாதிரி க்ரீன் கலர் ரேம் தான் இருக்கும் DDR4. இதில் வந்து பிளாக் கலர் ரேம் இருக்குது. ஒருவேளை செப்பரேட்டாக இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. ஓகே, பாருங்கள், க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஆடு ஸ்க்ரூ எல்லாமே கழட்டி பென் பண்ணியிருக்காங்க அந்த செக்ஷனையே. இதனால் ஆடுஸ் கம்ப்ளைண்டாக கூட இருக்கலாம். பாருங்கள், டஸ்ட் இருக்குது, ஆடுஸ் கழட்டி பார்த்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ இல்லை. வெளியே கொடுக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகே, எதுக்கு வந்து ரேமை க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ரேமில் கூட அந்த கம்ப்ளைண்ட் அதிகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேமை வந்து க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஐபி வச்சு நான் வந்து அந்த கோல்டு பின்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. திருப்பி அந்த டோரை போட்டுக்கலாம். எல்லாமே ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருப்பேன். எதுக்காகனா டைமிங் சென்ஸ் வந்து ஓவராக போயிருக்கு, அதனால தான். கிட்டத்தட்ட நான் அந்த ஷூட் பண்ணது ஒரு 2-3 மணி நேரம் ஷூட் பண்ணேன். ஓகே, திருப்பியும் பென்ட்ரைவ் பூட் பண்ணிக்கலாம், ஓஎஸ் லோட் பண்ணிக்கலாம். திருப்பியும் சி டிஸ்க் மட்டும் வந்து ஓஎஸ் லோட் பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, திருப்பியும் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது. வேற ரேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ரேமே வேற கலரில் இருக்குது, எனக்கு அதுதான் டவுட்டு. வேற DDR4 வேற லேப்டாப்பில் இருந்த ரேம் எடுத்து போட்டுக்கிட்டேன். இதில் இப்போ வந்து ஓஎஸ் லோட் பண்ணி பார்க்கலாம். திருப்பியும் நோவா பட்டன் மெனுக்குள்ளே போயிட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ரேம் வந்து முன்னாடியே வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம வந்து இப்போ வேறு ரேம் தான் போட்டிருக்கோம். இதில் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுதா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஓஎஸ் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓஎஸ் லோட் ஆகிட்டுருக்கு, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த ரேம் தான் கம்ப்ளைண்ட்டு, க்ளீன் பண்ணி போட்டும் எடுத்துக்கல இந்த மாதிரி நினைக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் என்னங்கிறது தெரியும். செப்பரேட் நடுவில் ப்ளூ ஸ்க்ரீன் நேரம் வந்தாலும் வரலாம். நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஷூட் பண்ணேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் செட்டப்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரேம் தான் கம்ப்ளைண்ட். இந்த பர்டிகுலர் ரேம் வந்து இந்த மாடலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களா இல்லை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தம்பி இதே வந்து சப்ஸ்கிரைபரோட ரேமே இதில் போட போகிறோம். நம்மளோட ரேம் எடுத்துக்கிட்டு இந்த ரேம் போட்டு ஓஎஸ் லோட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். லோட் ஆகலையே ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருதா இல்லை ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வழியா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிளாக் ரேமே அந்த லேப்டாப்பில் இருந்த ரேமே போட்டாச்சு, இப்போ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஆன் ஆகுது. ஓகே, லோட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்திங் ஓவர் லோடு கொடுக்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது. சம்திங் திருப்பி ஓஎஸ் மாற்றினாலும் பெரிய பிரச்சனை, ரேம் மாற்றி தான் ஆகணும். ஓவர்லோடு கொடுத்தா கண்டிப்பாக ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப் ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுக்கணும்
கொடுக்கணும் போது நல்லா விசாரிச்சுட்டு கொடுங்க, நல்லா பண்றாங்களா என்ன பண்றாங்க, அழகிற மெட்டீரியல்லாம் அப்படியே இருக்குமா, எதனாச்சும் எடுத்துடுறாங்களா, ஃபுல்லா இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு லேப்டாப் ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுங்க. ஆத்திரம் அவசரத்துக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்க சர்வீஸ் சென்டர்ல கூட கொண்டு போய் கொடுங்க, இன்னொரு சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு அப்படி கொண்டு போய் டைரக்டா கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது சர்வீஸ் சென்டர் கொடுக்குற பட்சத்தில். ஆனா லோக்கல்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் போட்டிருப்பேன், லைவ் செக் பண்ணி பார்க்காதீங்க. அதுக்கான கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறையவே அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். முக்கியமா இந்த ஒரு பர்டிகுலர் மாடல எனக்கு பிளாக் கலர் ரேம் இருந்துச்சு. அப்ப சந்தேகப்பட்டேன், ஒருவேளை ரேம் மாத்திருப்பாங்களா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. மேபி இந்த மாடல் பர்டிகுலரா இப்ப லேட்டஸ்டா ரீசெண்டா கூட கொடுத்துருக்கலாம், பிளாக் கலர் ரேம் கூட கொடுத்துருக்கலாம், அது என்னங்கிறது தெரியல. ஆனா பர்டிகுலரா அந்த பிளாக் கலர் ரேம் டிகோ அப்படிங்கிற ஒரு ரேம், அந்த ரேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் பாருங்க. இந்த ரேம் வந்து பர்டிகுலரா அவங்க அந்த மாடல்ல மட்டும் போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா சாம்சங் ரேம் தான் இது வரைக்கும் நான் பார்த்த லேப்டாப்ல இருந்துச்சு. அந்த டிகோங்கிற ரேம் போட்டிருந்தாங்க, அந்த ரேம் போட்டதுனால இது வந்து ஓஎஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டேங்குது. ஒரு இல்லை ஓஎஸ் மட்டும் இல்லை, இது நிறைய ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருது. நான் பர்டிகுலராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குமா, அந்த கம்ப்ளைண்ட் இருக்குமா, ஆடிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குமா, இல்லை ஆடிஸ்கில் வந்து பார்ட்டிஷன் இல்லாத மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா, எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தேன். பட் அப்பயும் வந்து இது சால்வ் ஆகலை. ஆனால் ரேமை நல்லா கிளீன் பண்ணியும் போட்டு பார்த்தேன், அப்பயும் வந்து சால்வ் ஆகலை. அப்புறமேட்டு ரேமை சேஞ்ச் பண்ணி ஓஎஸ் போட்டால் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கும்போது ரேம்ல கம்ப்ளைண்ட். நான் கிளீன் பண்ணி போட்டு பார்த்துட்டேன், இவ்வளோ இதுவும் பண்ணி பார்த்தும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா வேற E4025 இருந்தால் அதே 4GB DDR4 வந்து நான் இதில் எடுத்து போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரேமே போட்டு தற்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன் அப்படிங்கிறதுனால அந்த ரேம் போட்டு கொடுத்துருக்கேன். மேபி ஒர்க் பண்ணலாம், ஹெவியான ஒர்க் பண்ணும் போது ப்ளூ ஸ்க்ரீன் வரும். அதே மாதிரி அவன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர் ஓஎஸும் கரெக்டாகிடும். ரேம் வந்து மாற்றாமல் அவன் செஞ்சானா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். DDR4 ரேம் சம்திங் 3000 சம்திங் இப்போ இருக்கும் ப்ரைஸு, மேபி அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே யாஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. வெளியே கொடுக்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் கொடுங்க. அப்படி மேபி நான் எதுக்காக உங்களுக்காக வீடியோஸ் போட்டுருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நீங்கள் வெளியே கொடுத்து சர்வீஸ் பண்ணக்கூடாது, நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட். அதெல்லாம் வெளியே கொடுத்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுனால தான் நானாக உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் ஐ சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு நம்ம சேனல் இருக்குங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த உங்களோட சப்போர்ட் லைக்லேயும் தெரிவிக்கலாம், அதிகம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க, வெளியே யார்கிட்டையும் அந்தளவுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்களே எல்லாமே செய்ய முடியும், உங்களுக்கான அந்த திறமைகள் இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பி சப்போர்ட் காய்ஸ், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது. அதில் மிஸ்டர் ரஞ்சி சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மிஸ்டர் ரஞ்சி சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பர்சனல் ப்ளாக் சேனல், என்னோட எனக்கு பிடிச்ச வீடியோஸும் என்னை பற்றி ஹிஸ்ட்ரி வீடியோஸும் எல்லாமே அந்த சேனல் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.